துறைமுக தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று பிரதமர் மகிந்த ராஜபக்சவை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை முழுமையாக துறைமுக அதிகார சபையின் கீழ் கொண்டு வரும் வரை போராட்டத்தை முன்னெடுப்பதாக தொழிற்சங்கங்கள் இறுக்கமான தீர்மானத்தில் உள்ளனர். கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதை நிறுத்துமாறு கோரி தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் மூன்றாவது நாளாகவும் நேற்று தொடர்ந்த நிலையில் அது அரசுக்குள் பல்வேறு கருத்து முரண்பாடுகளை தோற்றுவித்துள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மகிந்த ராஜபக்ச துறைமுக சங்க பிரதிநிதிகளுடன் இன்று முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார். இலங்கை சுதந்திர சேவையர் சங்கத்தின் தலைவர் சுசந்த இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், துறைமுக தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக துறைமுக அதிகார சபைக்கும் அரசுக்கும் பாரிய அளவிலான நட்டம் ஏற்பட போகின்றது. இதற்கு நாம் பொறுப்பல்ல, அரசே இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாடு கடனில் நெருக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் நட்டத்தை ஏற்படுத்தும் தீர்மானங்களை அரசு எடுப்பதன் காரணமாக இந்த நிலைமை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மகிந்த ராஜபக்ச உம்முடன் கலந்துரையாட இணக்கம் தெரிவித்துள்ளார். அதற்கமைய இன்று காலை 10 மணிக்கு பிரதமரை நாம் சந்தித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாடுகளின் விருப்பத்துக்கு எமது நாட்டை நிர்வகிக்க இடமளிக்க முடியாது என அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த நல்லாட்சி காலத்தில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் மற்றும் நீதிமன்றங்களுக்கு அழுத்தம் கொடுத்து எதிர்க்கட்சியினரை சிறைக்குள் தள்ளினர். இப்போது மனித உரிமை பற்றி பேசும் மனித உரிமை ஆணையாளர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு எதிராக முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நேற்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்தினர் நட்பெயருக்கு அகௌரவம் ஏற்படுத்தியது நல்லாட்சி அரசாங்கம். இது புதியதல்ல. அரசியல் ரீதியான ஆணைக்குழுக்களை உருவாக்கியதும் நல்லாட்சி அரசாங்கமே. அது தவறு என்பதாலேயே 69 லட்சம் வாக்குகளை வழங்கி அந்த நிலையை மாற்றுவதற்கு மக்கள் ஆணையை வழங்கியுள்ளனர். ஜே ஆர் ஜெயவர்தன உருவாக்கிய அரசியல் அமைப்பில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்றனர். எனினும் நாட்டு மக்கள் அதற்கான அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். அந்த நிலையில் உலகில் வேறு எந்த நாடும் இலங்கையை நிர்வகிக்க இடமளிக்க முடியாது. நல்லாட்சி அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்பவே மனித ஆணையாளர் செயற்படுகிறார் என்பதை உறுதியாக கூற முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையின் கீழ் போதைப்பொருள் அச்சுறுத்தல் இல்லாது ஒழிக்கப்படும் என ஓய்வு பெற்ற பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். நிட்டும்புவோ பிரதேசத்தில் உள்ள சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மையத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வின் போது உரையாற்றிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது பேசிய அவர், ஒரு போதைப் பொருளற்ற நாடாக முன்னோக்கி செல்வது லேசான பாதையாக அமைய போவதில்லை. போதைப் பொருளுக்கு அடிமையான அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க இது போன்ற 8 கட்டிட தொகுதிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இந்த கட்டிட தொகுதிகளின் நிர்மாண பணிகளுக்கு முப்படைகளில் இருந்து படை வீரர்கள் ஆளணியினராக செயற்படுத்தப்படுவார்கள். இவற்றின் ஊடாக ஒரே சந்தர்ப்பத்தில் 60 கைதிகளுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை மீண்டும் சமூகத்துடன் இணைத்துக் கொள்ள முடியும். 2000 கைதிகளை பராமரிக்க தேவையான வசதிகளுடன் கூடிய 20 கட்டிடங்களை வீரவில பகுதியில் நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையின் கீழ் போதைப் பொருள் அச்சுறுத்தல் முற்றாக இல்லாதொழிக்கப்படும். மோசமான பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சட்டவிரோதமாக ஒரு சில அதிகாரிகளுடன் தொடர்புகளை பேணியதால் அதிகபட்ச பாதுகாப்பான சிறைச்சாலைகளை நாம் உருவாக்கியுள்ளோம். போதை பழக்கத்துக்கு ஆளானவர்களை சிறைச்சாலைகளில் தடுத்து வைப்பதற்கு பதிலாக அவர்களை புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்புவதற்கான சட்ட சீர்திருத்தங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர் ஜோதிகளுக்கு ராணுவ பயிற்சி வழங்குவது தொடர்பான தனது கருத்தை சிவி விக்னேஸ்வரன் வரவேற்றிருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஒரு விடயத்திலாவது இருவருக்கும் உடன்பாடான கருத்து ஏற்பட்டிருப்பதை வரவேற்ற அவர், ராணுவ பயிற்சி வழங்கும் இந்த திட்டத்திற்கு சிவி விக்னேஸ்வரன் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் இன மொழி அடிப்படையில் பயிற்சி வழங்க முடியாது எனவும், தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கு தனித்தனியாக அன்றி ஒன்றாக கலந்தே பயிற்சி அளிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக இனங்களுக்கு இடையில் நட்புறவையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பல விடயங்களில் இருவருக்கும் முரண்பாடான நிலைப்பாடு
முரண்பாடுகள் இருந்தாலும் நாட்டுக்கு பொதுவான விடயத்தில் ஒத்துழைக்க முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர் ஏனைய தமிழ் தலைவர்களும் இந்த வழியை பின்பற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயற்பாட்டிற்கு சி வி விக்னேஸ்வரன் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் காலங்களில் துறைமுக சேவைக்கு சீன அமைச்சர் ஒருவரை நியமிக்க கூடிய நிலைமை தோற்றம் பெறும் என கிருணிகா பிரேமச்சந்திர எச்சரித்துள்ளார். தேசிய சொத்துக்களை வரலாற்றில் எந்த அரசாங்கத்திற்கும் இல்லாத அளவிற்கு இந்தியா சீனா என அனைத்து நாடுகளுக்கும் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் ஆரம்பத்தில் குரல் கொடுக்கவில்லை என்றால் எதிர்வரும் காலங்களில் துறைமுக சேவைக்கு சீன அமைச்சர் ஒருவரை நியமிக்கக்கூடிய நிலை தோற்றம் பெறும். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் ஆளுநரப்பில் உள்ள சில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றனர். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு ஆரம்பத்தில் இவ்வாறு எதிர்ப்பை வெளியிட்டவர்கள் தான் இறுதியில் அதற்கு வாக்களித்தார்கள். இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க போராட்டங்களை முடக்குவதற்காகவே எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறிக்கொண்டு நாடகம் ஆடுகின்றனர். இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களை அழைத்து எவ்வித கலந்துரையாடலையும் முன்னெடுக்கவில்லை. காரணம், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அமைச்சர்கள் அமைச்சு பதவிகளில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் பறிபோகக்கூடும். அவ்வாறு ஏதேனும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் தற்போது குரலை உயர்த்தியுள்ள அமைச்சர்களும் மௌனமாகி விடுவார்கள். உண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் ஒப்பிடும் போது மகிந்த ராஜபக்ச சிறந்தவராவார். அதனால்தான் அவர்களுக்கு இடையிலும் தற்போது முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் சுதந்திர தினத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகிழ்ச்சியாக சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான எவ்வித சூழலும் இலங்கையில் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல பகுதிகளில் தங்கம் கண்டறியப்பட்ட நிலையில் தங்க சுரங்க கைத்தொழில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத்தின் அளவு ஒப்பீட்டளவில் அதிகமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தொன்பாறைக்குள் 5 கிராம் தங்கம் கிடைக்கின்றதுடன் ஆப்பிரிக்காவில் அந்த அளவானது 1 டன் பாறைக்குள் 100 கிராம் ஆகும் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தங்கமானது 1 டன் பாறைக்குள் 5 முதல் 10 கிராம் அளவில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான நிலப்பகுதியில் விலை மதிப்புள்ள பாறைகள் உள்ள வலயமும் கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய, உவா, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களை உள்ளடக்கியதாக இந்த வலயம் இருப்பதாகவும் பேராசிரியர் அதுல சேனார் தெரிவித்துள்ளார். இந்த வலயத்தில் தங்கம், செப்பு, நிக்கல், இரும்பு உள்ளிட்ட அரிய உலோகங்கள் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் சட்டத்தை சீர்திருத்துவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பல துறைகளிலும் சட்ட மறுசீரமைப்பு மற்றும் திருத்தத்திற்காக குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர், சிவில் சீர்திருத்தத்தில் இளைஞர்கள் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய நிலையில் நாம் 11 குழுக்களை நியமித்து சட்டம் தொடர்பான திருத்தத்தை மேற்கொண்டு வருகின்றோம். எனக்கு தேவையான மாதிரி அப்பம் இறக்குவது போல் ஒரே நாளில் இதனை செய்ய முடியாது. முஸ்லிம் சட்டத்தை திருத்துவதற்கும் குழு ஒன்றை நியமித்துள்ளோம். அது எனக்கு மறக்கவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 73வது சுதந்திர தின கொண்டாட்டத்துடன் இணைந்து நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை அரசாங்கம் தொடங்கவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மாவட்ட மற்றும் பிராந்திய செயலாளர்கள் மூலம் கிராம சேவகர் பிரிவுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய பாதுகாப்பு, உள்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 73வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொது இடங்கள், அரசு வளாகங்கள் மற்றும் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய நலன் கருதி ஒரு மரக்கன்றுகளை நடவு செய்வது குறித்து பரிசீலிக்க அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை குடியிருப்பு வணிகங்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தேசிய கொடியை ஏற்றுமாறும் அமைச்சகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆணைக்குழுவை வரவேற்பதாக கடத்தொழில் நேரியல் வழங்கல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக புதிய ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டமை நன்மையான விடயமே. ஆட்சி மாறியுள்ளமையால் நடந்த உண்மைகளை அறிவதற்காக அவ்வாறான குழுக்களை அமைத்து தகவல்களை பெற்றுக்கொள்வதுண்டு. அந்த வகையில் அது வரவேற்கக்கூடிய விடயமேயா? அத்துடன் இந்தியாவுடனும் நாங்கள் நட்புறவை பேண வேண்டும். அந்த வகையில் துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு உத்தேசித்துள்ளமையும் நல்ல விடயமேயா? சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருப்பதால் 51 வீதத்தை இலங்கை அரசும் வேறு முதலீட்டாளர்களுக்கு 49 வீதத்தை வழங்கினாலேயே அது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்ற வகையில் அது செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசிக்காகவே அதனை வழங்குவதாக கூறுகின்றமை எதிர்கட்சி அரசியல்வாதிகள் வளமையாக கதைக்கும் விடியமை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார அமைச்சின் கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தேசிய மட்டத்தில் தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மாவட்டங்களிலும், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலும் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. கோவிட் வைரஸை ஒழிப்பதற்காக செயற்படும் சுகாதார பிரிவினர் மற்றும் பாதுகாப்பு பிரிப்பை சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெறுகின்றது. இதன் கீழ் 37,825 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 32,539 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.